சாரி. டமால்னு சத்தம் கேட்கும் போதே நினைச்சேன் இவனா தான் இருக்கும்னு. செருப்படி வாங்க போறான். ஹெல்பிங் டெண்டன்சி ஆமா. என்ன செல்லம் வலிக்குதா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் ஷில்பா, ஹாய் கீர்த்தி. ஏய் ஷாமு, நமக்கு ஒரு ஹாய் சொன்னா பத்தியா? மைக்கேல். பாஸ் என் பேர் தினேஷ். சரி, ஏன் நீ எம்னு நிக்கற? மைக்கேல் பாஸ், தி டிசைன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிச்சா? ரெடி பண்ணு பாஸ். பாஸ், இது உங்களுக்கு ஏன் நியாயமா இருக்கா? நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? சச்சினோட ஒரு பெப்சி ஆட், மாதவனோட ஒரு மொபைல் ஆட், அட்லீஸ்ட் ஸ்னேகாவோட ஒரு சாரி ஆட் பண்ணலான்னு பல கனவுகளோட வந்த எங்களை. நீ ஃபீல் பண்ணாத, நான் சொல்றேன். எங்களை இப்படி காதணி விழாவுக்கு வருகனெல்லாம் சின்ன சின்ன போஸ்டுக்கு டிசைன் பண்ண சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க பாஸ். ஏன்ப்பா இப்படி புலம்புறீங்க? சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டே போனாதான் பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும். நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? சின்ன இதை போட்டு தான் பெரிய இதை பிடிக்கணும் பாங்க. மீன் சார், அது பேரை கூட மறந்துட்டீங்க. அது எனக்கு தெரியும். இன்னைக்கு சனிக்கிழமை, அசைவம் பேரை கூட நான் சொல்றது இல்லை. அதெல்லாம் வேண்டாம் பாஸ். இந்த சின்ன மீனெல்லாம் ஆத்துல தூக்கி போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா பெரிய மீனுக்கே வலை போடலாமே. ஆனா வேணாங்கிறேன், சுத்தி அவ்வளவு காம்படிஷன். சரி தினேஷ், அதெல்லாம் கிளையண்ட் கமிச்சிரு. பாஸ், நான் மைக்கேல். என்ன பேச்சு மாத்திரி? என்ன பாஸ் பாஸ்னு வார்த்தைக்கு வார்த்தை? நான் என்ன கொள்ள கூட்ட தலைவனா? கொலம்பாம வேலை செய்யுங்கப்பா. குட் மார்னிங் அர்ஜு. குட் மார்னிங். ஏய், டெஸ்க் மேல காலை வைக்காத அர்ஜுன், எவ்வளவு மண்ணு இருக்கு பாரு. ச்சே, ஏன் தான் இவன் பக்கத்துல சீட்டை கொடுத்தாங்களோ. நானும் இந்த ஏஜென்சில சேர்ந்து 6 மாசம் 13 நாள் ஆகுது. ஒரு நாள் கூட நீ கரெக்ட் டைம்க்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது. பங்க்சுவாலிட்டினா என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்னெல்லாம் எப்படிதான் வேலைக்கு வச்சிருக்காங்களோ. சரி சரி, கதை அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. எனக்கு எக்கச்சக்கமா வேலை இருக்கு. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஓகே யபா, சின்சியர் சிகரமே. ஆபீஸ் கம்ப்யூட்டர்ல என்ன பர்சனல் ஃபைல்? டே, இங்க பாக்கடா. என்னடா என்ன என்ன? ஏய் உனக்கு மாப்பிள பாக்குற விஷயத்த நீ சொல்லவே இல்ல. ஒரு நல்ல பையனா பார்த்து கரெக்ட் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணிப்பேன்னு பார்த்தா என்னது இது? ஓல்ட் ஸ்டைல்ல அரேஞ்ச்டு மேரேஜ். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. உன்ன மாதிரி மாசத்துக்கு ஒரு பொண்ணோட ஊர் சுத்தது தான் தப்பு. கவுத்துட்டாலே மச்சி. என்ன பண்ற? தனக்கு வரப்போற புருஷன் எப்படிலாம் இருக்கணும்னு அர்ச்சனா ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கா. நம்பர் 1, அட்லீஸ்ட் 4 லாங்குவேஜ் அதை தெரியணுமா. ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிக்கணுமா. சண்டே சண்டே இவளுக்கு சமைச்சு வர போடணுமா. கவிதாமா, நான் பாயாசம் எல்லாம் கேட்டானா? எதுக்கு உங்களுக்கு வீண் வேலை? நீ பேசாதே. 1 மணிக்கு வர சொன்னா 3:30 மணிக்கு வந்திருக்க. சாப்பாடெல்லாம் அறுப்போச்சு, திருப்பி சுட வைக்கணும். நான் சுட வைக்கிறேன், நீங்க போய் உட்காருங்க. வீசிங் ஜாஸ்தி அடிச்சு போல இருக்கு. நைட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல, காலையில இருந்து ஏதோ ஃபைலே புரட்டிட்டு இருக்காரு. இல்ல கவிதா, நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங், பெரிய கம்பெனி, ஒரு புது ப்ராஜெக்ட். அர்ஜுன் சொல்லுவான். மீட்டிங்கா நாளைக்கு? என்ன மீட்டிங்? என்ன மீட்டிங்? என்ன மீட்டிங்கா? என்ன இப்படி கேக்குற? ஐயோ, என்னப்பா பிரசன்டேஷன் நீ தானே பண்ணோம்? ஓ, பிரசன்டேஷன் நான் தான் பண்றேன். ஆ, ஒரு நிமிஷம் பக்குன ஹார்ட் வந்து போச்சுப்பா. ஏ, ஆபீஸ் விஷயத்துல விளையாடாத. போதும் போதும், வீட்டுல இப்படி ஆபீஸ் விஷயமே பேசிட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரவன் கூட வராம போயிடுவான். எனக்கு என்ன வேற புள்ளையா குட்டியா? இந்தடா. என்ன கவிதாமா, உங்க பாயசத்துக்காக வரேன், உங்க பாசத்துக்காக வரேன். அர்ஜுன் வந்துட்டானா? இல்ல சார், போன்ல கூட மாட்ட மாட்டேங்கிறான். வரலையா? இல்ல சார். என்னமா, ஒரு வெள்ள பேப்பர் இருக்குமா? ஒயிட் ஷீட். ஆ யா சார். குடுமா, இந்தாங்க சார். வெரி குட்.
இருக்கணும் ஆமா சார், வருஷம் அந்த கம்பெனியோட பிரிண்ட் கேம்பெயின்ஸ் எல்லாம் நாங்க தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல மிஸ்டர் குமார், யு சி உன்னெல்லாம் அண்ணியன் ரேஞ்சுக்கு அண்ணனோட சித்திரவதை பண்ணி சாகடிக்கணும்டா. பாஸ் மறுக்கிறத பார்த்தா அவரே என்ன கும்பி பாகம் பண்ணிடுவார் போல இருக்கு. இதுவரை எங்க கம்பெனியை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். திஸ் இஸ் மிஸ்டர் அர்ஜுன். ஹலோ. அவர் ஆர்ட் டைரக்டர் அண்ட் விஷுவலைசர். இப்போ நம்ம பண்ண போகிற ஆர்ட் ஃபிலிம்ஸ் பற்றி இனிமேல் இவர் சொல்லுவார். எந்த சீனரா இது எழுதி வைக்க மாட்டியா? பார்த்துட்டு தானே இருக்கேன். போடு போடு போட்டு. ஸோ ரெஸ்பெக்டட் ஜென்டில்மேன், நவ் ஐல் டேக் யூ த்ரூ த ப்ரெசன்டேஷன் ஃபார் த 7 ஆர்ட் ஃபிலிம்ஸ் ஃபார் யுவர் ப்ராடக்ட்ஸ். நேத்து உங்க வீட்டுல இருந்து அவ்வளவு சத்தம் விதவிதமான நாய்ஸ் இது எல்லாத்துக்கும் நீ எங்களை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே. எக்ஸாக்ட்டா என்னென்ன சவுண்டுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க மறந்துட்டேன் கெவின். அர்ஜுன் ஃபுல்லா சாப்பிட்டு வர. மீதி வெச்சு சொல்லு. சரிமா. ஹாய் அர்ஜுன். ஹாய் ஸ்டெல்லா. பை ஜார்ஜ். ஹே, முதல்ல எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு போ. என்ன ஜார்
எனக்கு ஒண்ணு கேக்கலையே. நீ குரட்ட விட்டு தூங்கிட்டு இருந்த, அந்த சத்தத்துல உனக்கு எதுவும் கேட்டிருக்காது. அது நீங்க ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பீங்க. கரெக்ட். என்ன கரெக்ட்? நான் கனவு கண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? ஐயோ அப்பா, ஒரு குழந்தை சத்தம் கேக்குது. ஆமா ஆமா, குழந்தை சத்தம் கேக்குது. ஐயோ, அப்படி சந்தேகமா பாக்காதீங்க சார். என்னுடைய மொபைலோட ரிங்டோன் என் ஃப்ரெண்ட் விளையாட்டா போட்டு தொலைச்சிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, 1 மினிட். ஐயோ என்ன, அவங்களுக்கு என்னமோ தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. பேசாம உண்மையா சொல்லிட. இப்பவே என்ன மூட்டை முடிச்சோட பேக் பண்ணி வெளியே தூக்கி போட்டுருவாங்க. வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா? ஐயோ என்னது, பொண்ணா? இல்லையே. ஒரு பொண்ணோட வாய்ஸ் எனக்கு கிளியரா கேட்டுச்சு. அது போன் அடிச்சதா? எக்ஸ்கியூஸ் மீ, கேட்டு உள்ள போனா எடுத்தா என்னோட கலிகிராம் யா ஸ்பீக்கர் போன்ல அவ கூட பேசிட்டு இருந்தேன். அப்போ நேத்து நைட் கேட்ட சத்தம் ஹாய் ஜார்ஜ், நேத்து நைட் என்ன அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ்? நாங்க யாரும் தூங்கவே இல்ல தெரியுமா? உன் வீட்ல இருந்து, இது எங்க வீட்ல இருந்து அவ்வளவு சத்தம், விதவிதமான நாய்ஸ். இது எல்லாத்துக்கும் நீ எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகும். அது எக்ஸாக்ட்டா என்னென்ன சவுண்டுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க மறந்துட்டே கேவி. அர்ஜுன் சரிமா? ஹாய் அர்ஜுன். ஹாய் ஸ்டெல்லா. பாய் ஜார்ஜ். முதல்ல எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு போ. என்ன ஜார்ஜ், ஏமாந்து போன காதலி மாதிரி கேக்குறீங்க. நேத்து உங்க வீட்ல இருந்து வந்த சத்தத்துக்கு என்னடா? நம்ம வீடு, எங்க வீட்ல வந்த சத்தத்துக்கு எல்லாம் யாருடா? ஹவுஸ் ஓனர், நீ உள்ள போ. எனக்கு ஒண்ணு கேக்கலையே. நீ குரட்ட விட்டு தூங்கிட்டு இருந்த, அந்த சத்தத்துல உனக்கு எதுவும் கேட்டிருக்காது. அது நீங்க ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பீங்க. கரெக்ட். என்ன கரெக்ட்? நான் கனவு கண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? ஐயோ அப்பா, ஒரு குழந்தை சத்தம் கேக்குது. ஆமா ஆமா, குழந்தை சத்தம் கேக்குது. ஐயோ, அப்படி சந்தேகமா பாக்காதீங்க சார். என்னுடைய மொபைலோட ரிங்டோன் என் ஃப்ரெண்ட் விளையாட்டா போட்டு தொலைச்சிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, 1 மினிட். ஐயோ என்ன, அவங்களுக்கு என்னமோ தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. பேசாம உண்மையா சொல்லிட. இப்பவே என்ன மூட்டை முடிச்சோட பேக் பண்ணி வெளியே தூக்கி போட்டுருவாங்க.
வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா? ஐயோ, என்னது பொண்ணா? இல்லையே, ஒரு பொண்ணோட வாய்ஸ் எனக்கு கிளியரா கேட்டுச்சு. அது போன் அடிச்சதா? எக்ஸ்கியூஸ் மீ, கேட்டு உள்ள போனா எடுத்தா என்னோட கலிகிராமியா ஸ்பீக்கர் போன்ல அவ கூட பேசிட்டு இருந்தேன். அப்போ நேத்து நைட் கேட்ட சத்தம் இனிமே எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது. நாம பேப்பர்ல என்ன பிளான் பண்ணிருக்கோமோ அது அப்படியே எக்ஸாக்ட்டா ஸ்கிரீன்ல வரணும். ஓகே சார். அதுல எந்த தப்பு வந்தாலும் என்னால உங்க ப்ராஜெக்ட்ட ஒத்துக்க முடியாது. புரியுதா? எஸ் சார். தேங்க் யூ சார். ஹலோ மிஸ்டர் குமார். ஹலோ சார். செட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்படி இல்லை, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பட் நேத்து நடந்த மாதிரி எந்த பிரச்சனையும் மறுபடியும் வந்துடக்கூடாதுன்னு அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நேத்துக்கு என்ன பிரச்சனை? என்ன சார், லாஸ்ட் மினிட்ல குழந்தைய மாத்திட்டாங்களே, தெரியாத மாதிரி பேசுறீங்க. உடம்பு சரியில்லை, தேடி பிடிக்க வேண்டியதா போச்சு. விழுந்துட்டாங்களா? படுத்து படிக்கா இருக்காங்க. வீட்டுல அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு வயசான பாட்டி மட்டும் தான் இருக்காங்களா, வேற யாரும் இல்லையா? அவ புருஷன், அது அவர் இவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துறாரா? மலேசியா சிங்கப்பூர்னு டூர் போயிருக்காரு. இந்த குழந்தை யார் தூக்கிட்டு வந்தது? அர்ச்சனா தான். யார் அர்ச்சனா? சார், நானா சார்? ஆமாமா, மறுபடியும் நீதான். சாரிமா, உனக்கு தான் வீண் சிரமம். பரவாயில்ல சார். ஆனா ஒண்ணுமா, இதெல்லாம் இப்பவே கத்து வச்சுக்கிறதுல ஒரு நல்லது இருக்கு. ஏன்னு கேட்டா, ஏன் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. நாளைக்கு கல்யாணமாய் உனக்கு குழந்தை பிறந்தது வச்சுக்க, இதெல்லாம் உன் சொல்லுவா இருக்கு. ஏய், என்னடா யூனிஃபார்ம் வந்திருக்க, மஃப்டில வந்திருக்கான்ல. டேய், உன்னை ஸ்டேஷன் வரைய கூட தான் நானே வந்துட்டேன். அதுக்கு இல்லடா, இன்னைக்கு பாஸ் வந்திருக்காரு. என்ன அர்ஜுன், போலீஸ்ல வந்திருக்குது? நீ என்ன தப்புண்ண? இல்ல, இது என் ஃப்ரெண்ட் தேவா. ஹலோ சார். ஹலோ. பக்கத்து ஃப்ளோர்ல ஷூட்டிங் நடக்குதுல, அதுல நடிக்க வந்திருக்கான். சப் இன்ஸ்பெக்டர் வேஷம். நினைச்சேன் முதல்ல இவரை பார்க்கும்போது உண்மையான போலீஸ் மாதிரி இல்லையான்னு நினைச்சேன். கரெக்டா சொல்லிட்டேன். சரி, அதை விடு, நான் கிளம்புறேன். அர்ஜுன், ஆஃபீஸில் ஆடிட்டர்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே பாஸ். ஆ, மிஸ்டர் வேதா. தேவா. யார்? நான் தான். அது விடுங்க, அது முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னுக்கு வரத்துக்கு ஒரு நல்ல டிப்ஸாக சொல்லட்டுமா? நல்ல ஸ்மார்ட்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பார்த்து நடை உடை பாவனையில் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகோன்னு முன்னுக்கு வந்துருக்கீங்க சார். இது போலீஸ் வேஷத்துக்கு மட்டும்தான் போடணும். ஓகே. சாரிடா மச்சான். உங்களுக்கு தெரியாம இந்த காலனில எதுவுமே நடக்காது, ரைட்டா? இந்த ராஜேஷ்குமாருக்கு கண்ணு முன்னாலே இருக்கோ பின்னாலே இருக்கோ தெரியுமா? அடிக்கடி இந்த கரண்ட் கட்டாயி ரொம்ப தொந்தரவு பண்ணுதியா? ஹலோ, யாருமா அது? ஹலோ, கூப்பிட்டுங்கிறல்ல, யாருமா அது? யாரை கூப்பிடுறீங்க? அதோ அந்த பொண்ணா. யாரும் போகலையே. என்ன காமெடி பண்றியா? நம்ம கண்ணு முன்னாலே அந்த பொண்ணு குழந்தை தூக்கி போயிங்கிறதே விளையாடுங்கிறியா? அண்ணே, நீங்க தண்ணிக்குன்னு ஏதோ. அட பாப்பா, கூட்டி டயத்துல கேக்குற கேள்வியா இது? ஓ, அப்ப நிஜம்தான் போல இருக்கு. நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் குடி வர்றதுக்கு முன்னாடி என் பிளாட்ல யாராவது தற்கொலை பண்ணிட்டாங்களா?
என்ன சொல்ற நீ? ஒரு புது கதையாக்குது. இல்லண்ணே, நீங்க பார்த்த மாதிரி என் கண்ணுக்கும் அப்பப்போ ஒரு பொண்ணு குழந்தையோட நடந்து போறது தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த பேய் என்ன அடிக்கடி ஃபாலோ வேற பண்ணுது. மேலமா செத்து போன பாட்டி மேல சத்தியமா? ஐயோ, இது வேறயா? சொல்ல முடியாது, இந்த வீட்ல பாம்பு கூட இருக்கும். பாம்ப பத்திலாம் எனக்கு தெரியாது, ஆனா இங்க ஒரு எலி இருக்கு. நீங்க எங்க இவ்வளவு தூரம்? ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருக்க மாட்டேனா? இந்த டயலாக் தமிழ் படத்துல நிறைய கேட்டிருக்கேனா? என்ன உடம்புடம்பு சரியா இல்லையா? வீடு சுத்தமா இருக்கு, அதனால கேக்குறேன். டயர் பஞ்சர் ஆயிருச்சு, ஃப்ரண்ட பாக்க கிளம்புறப்ப ஃப்ரிட்ஜ் இங்க மாத்திட்டியா? ஆமா, மெக்கானிக் ஷெட்ல வண்டியை விட்டேன். அவன் அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னான். நல்ல வேளை அவ்வளோ சில்லுன்னு இல்லை. அங்கே உட்கார்றதுக்கு பதிலா இங்கே உட்காந்துட்டு போகலான்னு வந்தேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. ஃப்ரிட்ஜை கூட நீட்டாக வச்சுருக்க. தேங்க்யூ சார். இன்னொரு விஷயம், நம்ம அஞ்சனா இல்லை? யார் அது? உன் பெஸ்ட் ஃப்ரெண்டியா? எனக்கு தலைய சுத்துதியா? உட்காந்து பேசுவோமா? உட்காரலாம். வெரி குட், வெரி குட். இல்ல ஆமா, ஹால அவளை சுத்தமா வச்சுட்டு இங்க துணியெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்க, நான் வேணா எடுத்து வைக்கவா? இல்ல வேணா சார், நானே வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுக்கிறியா? கொஞ்சம் தள்ளு. இது என்ன அது சார்? இது கையில போடுறது இப்படி. ஓ, இது ஆம்பளை பசங்க எல்லாம் இந்த காலத்துல போடாதீங்களா? ஆமா சார். பொம்பளைங்க ஜீன்ஸ் பேண்ட் போடும்போது நம்ம போடக்கூடாது என்ன? அதான். இதுவும் ஒன்னு இதுன்னு சொல்ல பிரியா? அது காட்டனுக்கு. அதோ இப்படி. ஏ, இது என்ன குட்டியா ஒரு பிரஷ்? அது டஸ்ட் க்ளீன் பண்றதுக்கு. இதோ இப்படி மூட்ட வச்சிட்டு வீடு முழுக்க க்ளீன் பண்ற. அதனால தான் நீ ஆபீஸ்க்கு லேட்டா வர. என்ன ஸ்டிக்கர்? என்ன மாதிரி உனக்கு ஞாபகம் வருதியா? பை மில்க், எக், பிரெட், சுகர் அண்ட் வி. என்ன வி? விஸ்கியோ? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. வீக்கெண்ட் மட்டும் சாப்பிடு, அதுதான் நல்லது. யாரோ கதவு தட்டுறாங்க, போய் பாரு. பரவாயில்ல சார். என்ன பரவாயில்ல? இங்க இருந்து வர சவுண்ட். உன் ஃபிளாட்டுக்கு ரெண்டு டோர் வச்சிருக்கீங்களா? கமேன். வாமா, உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கப்போர்டு. ஓ ஓ,
அதனால்தான் அந்த பொண்ணு வர வரலாம் வேணாம் சொல்லிட்டு காதலிக்கிறது தப்பு இல்ல, அதான் சொன்னேன். இருந்தாலும் பெத்தவங்க சம்மதத்தோட ஒரு கல்யாணத்தை முடிங்க, அப்புறம் கபோர்ட்லயே கொடுத்து நடத்துங்க. யாரும் வேணாங்கிறாங்க. அர்ஜுன் கையோட அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்க்க சொல்லு. இனிமேல் டிலே பண்ண. நீ எங்க போற? இதுக்குதான் டிலே பண்ண வேணாம்னு சொன்னேன். இல்ல நிச்சயதார்த்தம் முன்னாடி சீமந்தம் வந்துடும். அதனால ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணீங்க. அவன் யாருகிட்ட எங்க நின்னு பேசிட்டு இருந்தான் என்ன? அவர் தான் குழந்தையோட அப்பா, அவரை மாடிப்படி ஏற விடாம இவன் பேச்சு கொடுத்துட்டு இருக்கான் பாரு. அப்படின்னா அவனுக்கு இதுல ஏதோ சம்மந்தம் இருக்குன்ற? எக்ஸாக்ட்லி. அந்த ஹாஸ்பிடல்ல வேற யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ தெரியாது. நேரா போய் விசாரிச்சா அவங்க எல்லாம் அலர்ட் ஆயிட மாட்டாங்களா? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீ ஒழுங்கா ரோட பார்த்து வண்டியை ஓட்டு. அந்த இன்சிடென்ட் நடந்து 4 வருஷம் ஆச்சு. சரளா எஸ்கேப் பண்ண மாதிரி அந்த ஆளோ கம்பெனிட்டி இருப்பான்ல. சரி, அப்படியே அவனை புடிச்சு கேட்டாலும் உண்மையை ஒத்துப்பானா? அதுக்கு தான் நான் ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமா ரகு, அவ போட்டிருக்கிற கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் ஒத்து வரலன்னா கூட கட்டிக்க மாட்டாளாம்பா. ஆமா, என்ன பண்ண சொல்ற? எனக்கும் அவளை அவ புருஷனோட கையில ஒரு அழகான குழந்தையோட எப்பதான் பாப்போமோன்னு இருக்குப்பா. ரெட் சிக்னல் போனதான் நீ திட்டுவிய? தெரியாது. ஏன்னா நாங்க சாதாரண அப்பா அம்மா மாதிரி மாறு விஷயத்துல வந்திருக்கோம். என்ன இப்படி கூப்பிடுறான்? போ. இந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா? உட்கார்ந்து பொண்ணு. அது எந்தியா? உனக்கு அந்த பொண்ணை பத்தி என்ன தெரியும் சொல்லு. என்ன அப்பத்துல இருந்து கைய காட்டி சைகை பண்ணிட்டு இருக்கீங்க? வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்களேன். ஐயோ, இவருக்கு வாய் பேச வராது போல இருக்கு. அத சரல கிட்ட ஏதோ சிக்னல் பண்ணிட்டு இருந்தாரா? பெருசா க்ளூ கண்டுபிடிச்ச நினைச்ச. வீடியோஸ் சரியா பார்க்கலையா? அதுல ஏதோ சவுண்டே இல்லையே. இவர் வாய் திறந்து மூணுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்ன நீ சார், நீங்க சொல்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. ஒரு ஒரு வார்த்தையா சொல்லுங்க. என்னது? ஓ, ஃபர்ஸ்ட் வேர்ட், ஃபர்ஸ்ட் வேர்ட். பிரதாப்போட நர்ஸா? டாக்டர் பிரதாப் ரூம் தெரியுமா?
இப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா மூணாவது ரூம். ஆனா அவர் இன்னைக்கு டியூட்டிக்கு வரலீங்களே, ஒரு வாரம் லீவ் போட்டிருக்காரு. ஆமா. அச்சோ, எங்க போறேன்? செக்யூரிட்டி கேமரா பாரு. என்னது? எனக்கே கொஞ்சம் இதோட மூணாவது போன். கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? இதுக்கு மேல எவ்வளவு போன் பண்ணா எனக்கு கிட்ட கோவம் வந்துரும். இல்ல. ஹலோ. ஹலோ. டாக்டர் பிரதாப் இருக்கங்களா? இல்லங்க. இப்ப அவர்கிட்ட பேச முடியாது. நெக்ஸ்ட் வீக் கால் பண்ணுங்க. இல்ல, அவர்கிட்ட ரொம்ப முக்கியமா பேசணும். ப்ளீஸ். நாங்க இப்பதான் வெகேஷனுக்காக வெளியூர் கிளம்பி போயிட்டு இருக்கோம். எது வரந்தால அடுத்த வாரம் कांटेक्ट பண்ணுங்க. வெச்சிருங்க. இங்க இருங்க. போன் வெச்சிராதீங்க. நான் அவர்கிட்ட ரொம்ப முக்கியமா பேசணும். நீ யாரு? நான் அவர்கிட்ட பேசணும். ப்ளீஸ் போன் கொடுங்களே. முதல்ல நீங்க யாருன்னு சொல்றீங்களா இல்லையா? நான் அவரோட ஃப்ரெண்ட். இப்ப போன் கொடுக்க போறீங்களா இல்லையா? என்னடா இது? தப்பு? யாராவது பார்த்துட்டா? சொல்றது கேளுமா? அவங்க தான அது. சுச்சு வந்து திரும்பி வந்துட்டங்களே. சுச்சு போச்சு போச்சு, நல்லா மாட்டணும். ஐயோ கொஞ்சம் புடி. ஏய் ஏய் பால. ஜெயா ஜெயா இங்க பாரு, இங்க பாரு. இன்னைக்கு ஃபோன் பண்றா, கேட்டி குறித்து எஸ்எம்எஸ் பண்றா, எல்லாத்தையும் மூட கட்டி வெச்சிட்டேன் போய் சொல்லிட்டு எனக்கு தெரியாம கூண்ட அடிக்கிறீங்களா? போதும் நிக்குங்க. இங்க பாரு, உங்களை நம்ம நான் தயாரா இல்ல. ஒண்ணாதான் என்ன பண்ற நீ? இப்போ உங்க துணியை எடுத்துட்டு என்னோட துணியை மட்டும் கொடுங்க. எனக்கு போறேன். எவ்வளவு நாளைக்கு தான் ஒரு பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டேன்?
சார், கோகிலாம்பாள் திருக்காமேஸ்வரம் கோவிலுக்கு எப்படி போகணும்? டிராவல் டெஸ்க்ல கேளுங்க. டிராவல் டெஸ்க் எப்படி போகணும்? லிஃப்ட்ல. டேய் அர்ஜுன், டேய் இங்க என்னடா பண்ற? ஐயோ, இங்க என்ன பண்றான் அவன்? நீங்க திருப்பதி போறதா சொன்னீங்க? என்கிட்ட நைஸா டூ போட்டுட்டு பொண்டாட்டியோட ஜாலியா இங்க வந்துட்டீங்களா? டேய் அடி வாங்குவ, அப்படி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கார்ல லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இன்னும் சாவிய கூட போடலப்பா, ஸ்டார்ட் ஆயிருச்சு. காரா? இவளுக்கு வீசிங். என்னால திருப்பதி மலை ஏற முடியாதுன்னு சொல்லிட்டேன்ப்பா. பெருமாளையும் கேட்டேன், கீழே வரமாட்டேன்ட்டாரு. பார்த்தேன், இன்னைக்கு பௌர்ணமி, இந்த ஊர் கோவில்ல ரொம்ப விசேஷம். நாங்க சனி இங்கேயே புறப்பட்டு வந்துட்டோம். சரி சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. பாய் பாய். ஆமா, இவ இங்க என்ன? ஆமா, நீ என்ன பண்றீங்க? குழந்தையோட அப்பா இப்பதான் பாண்டிச்சேரி வந்திருக்காரா? ஏன் இப்பதான் தமிழ்நாட்டுல எல்லாம் கிடைக்குது? சும்மா இருங்க, ஜோக் அடிச்சுட்டு. ஓ, குழந்தையோட அப்பா இங்க வந்திருக்காரா? நேத்து ஒரு வேலையா இங்க வந்தாரா, உடனே ஆஸ்திரேலியா போனோமா, இப்ப சென்னைக்கு வர முடியாதுட்டாரு. அதான் சைன் வாங்க, நானே இங்க வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ணப்பா, கையோட இருந்து கையுத்து வாங்கிட்டு வந்துரு. சரி, லிஃப்ட் வந்துருச்சு, நான் வரேன். பாய் பாய் பாய். இவங்க எஸ்தர் 6-7 வருஷத்துக்கு முன்னால இந்த ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அர்ச்சு, இதுக்கு தான அப்பவே சொன்னேன், போக வேண்டாம். எதை நினைச்சிட்டு இருக்க உமர்ஸ்ல? பத்து நாள் அழக்கானும், இப்பவே அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வீட்டுக்கு வர? கடவுளே, ஏன் நீ கத்துற? இந்த கதவு திறந்தே இருக்குது. இல்ல, தானா திறக்குது. பயந்தாங்குலி. ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? ஏய் அர்ஜுன், என்ன நீ பாடி போய்கிட்டே இருக்க? அர்ஜுன், இது ஏதோ பேய் படத்துல வர வீடு மாதிரியே இருக்கு. என்ன நீ இதுக்கே பயப்படுற? நான்லாம் எவ்வளவு தைரியம் தெரியுமா? தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பயம். அர்ஜுன், கண்ணாடி! என் மூஞ்ச பார்த்து நானே பயப்படுவேன்னு எதிர்பார்க்கல. என்னடா சவுண்ட் அது? ஜன்னல், அந்த ஜன்னல் கிட்ட ஒரு பயங்கரமான கை கண்ணாடியை பிராண்டிச்சு. என்னடி? கதவை யார் மூடுனா அர்ஜுன்? யாரு யாரு? இந்த வீட்டுல என்னமோ இருக்கு அர்ஜுன், எனக்கு என்னமோ சரியா தோணல. வா போயிடலாம்.
இங்க கோவிலுக்குள்ள ஃபோன் பண்ணமா? இரு ஒரு நிமிஷம். ஹலோ பாஸ். என்ன அந்த குழந்தையோட அப்பா கிடைச்சாரா? கைத்து வாங்கியாச்சா? அது இனிமே தான் வாங்கணும். இன்னும் வாங்கலையா? நீ அவரை மீட் பண்ணியா இல்லையா? அப்ப பண்ணியாச்சு. இன்ஃபேக்ட் அவர் கூட தான் வண்டியில போயிட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட். ஒரு நிமிஷம் அவரண்ட ஃபோனை கொடு. எதுக்கு? என்ன ஹலோ சொல்லி தேங்க்ஸ் சொல்லலான்றதாம்ப்பா. ஏன்னா அவரை நான் பார்த்தது கூட இல்லையே. வண்டி கண்டிஷன் கண்டிஷன் சரியில்லை. இப்படி நிம்மதியா ஊரெல்லாம் சுத்த முடியுங்களா? அப்புறம் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்து ஏதாவது வேணும்னு இப்பவே கேட்டுருங்க சார். அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி போட்டு கொடுக்க சொல்லுங்க சார். போட்டு கொடுக்குறதா? கொஞ்சம் போன அவர்கிட்ட என்னப்பா இது? ஏதோ ஆட்டோ டிரைவர் மாதிரி மீட்டருக்கு மேல போட்டு கொடுங்குறாரு. இது மாதிரி கராரா பேசி கண்டிஷனை கையெழுத்து வாங்கிடு. கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் மேல 1 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்கு தானே வந்திருக்கேன். நீங்க கவலைப்படாம சாமி கும்பிட்டு ஊருக்கு போய் சேருங்க. நான் அப்புறமா போன் பண்றேன். அவன் எல்லாம் சரியா தானே பண்ணிட்டு இருக்கான். இப்படி மணிக்கு ஒரு தடவை கூப்பிட்டு நச்சு எடுக்கணுமா? வாசக்கது வேற திறந்தே கிடக்கு. ஏய் அதுக்காக நீ உள்ள போல நினைக்காத. இதே கெட்ட பழக்கமா போச்சு. ஏய் சுமார் ஜான், மிஸ்டர் ஜான். போயிடலாம். எனக்கு அந்த குழந்தைய பார்த்தா கூட நம்ம ஆட்ல ஆட் பண்ற குழந்தை மாதிரியே இருக்கு. ஆமா அதே குழந்தை தான். இவங்க தான் குழந்தையோட அம்மாவா? வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? என்ன பேரு? ஏன் இவ்வளவு ஸ்டிஃபா இருக்காங்க? ஏதாவது கோவமா இல்ல ஸ்பீக்கர் அவுட்டா? நீங்க ஒண்ணு தப்பாத்துக்காதீங்க. அவங்க உடம்ப ரொம்ப அசைக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரா? ஓஹோ, குழந்தையோட அப்பா இருக்கார்ல? அவர் பாத்ரூம் போயிருக்காரு. பாத்ரூம் தானே போயிருக்காரு? பாம்பே போன மாதிரி இருக்கிற இருந்து பாத்துட்டே போறோம். அவர் பாத்ரூம்ல இருந்து வர விட்டு பேப்பர்ஸ்ல கைத்து வாங்கிட்டேன்னு வச்சுக்க. நீ எங்களோட வந்தா 3 பேரும் சேர்ந்து போயிடலாம். இங்க பாருங்களேன், நாள் பூரா கொஞ்சிட்டு இருக்கலாம் போல இருக்கு. அச்சோ, நாள் பூராவா? ஐயோ, எங்க ப்ராஜெக்ட் ஹீரோயின் இவங்க. மணி 1:30 ஆக போதே, ராகு காலத்துல கிளம்ப போறீங்க? இல்லையே, 10:30 தானே ராகு காலம். யார் சொன்னா? 1:30 3 தான் ராகு காலம். அப்படியா? அப்ப 3 மணிக்கு அப்புறம் கிளம்பலாம்.
நல்லா இருக்கேன். மூணு மணிக்கு மேல கிளம்பினா நான் ராத்திரியெல்லாம் வண்டி ஓட்டணும். இப்ப கிளம்பினா தான் சரியா இருக்கும். குழந்தைய கொடுத்துட்டு நாம கிளம்புவோம். நான் கிளம்புறப்பா, நீ இருந்து கையெழுத்து வாங்கிட்டு கரெக்ட் டைம்க்கு வந்துரு. ஓகே பாய். நான் எந்த குழந்தையும் திருடல. இப்ப என்ன அவுத்தோட போறீங்களா இல்லையா? எனக்கே பயமா இருக்கு. உனக்குள்ள இவ்ளோ வயலன்ஸா? இல்ல இல்ல, ஏதாவது டார்ச்சர் பண்ணாதான் உண்மை வெளில வரும். இப்ப என்ன டார்ச்சர் பண்ணும்? ஆமா, அவ்வளவு தானே. ஆனா வயலன்ஸ் இல்லாம நான் அந்த குழந்தைய திருடலன்னு எவ்வளவு தடவை சொல்றது? சொல்லு, குழந்தை எங்க எடுத்த? எனக்கு ஒண்ணு தெரியாது. நீ சொல்ற வரைக்கும் நாங்க ஒண்ணு விடவே மாட்டோம். சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணு தெரியாது. என்ன செஞ்சாலும் மசிய மாட்டேங்கிறா கல்லூரி மங்கி. சில பேர் கடப்பாறை முழுங்கிட்டு காம்ப்ளான் குடிப்பாங்களாம். அந்த மாதிரி இவ எல்லாத்தையும் பண்ணிட்டு. இல்லடா இல்லடா இல்லடா, அச்சோ. சொல்றேன், ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்து எடுத்து வந்தேன். எந்த ஹாஸ்பிடல்ல இருந்து? சிதம்பரம் சர்க்கார் எஸ்ஆர் ஹாஸ்பிடல். அவளோட அப்பா அம்மா யாரன்னு சொல்லு. எனக்கு வேற எதுவுமே தெரியாது. என்ன உட போறீங்களா? சொல்லு சொல்ல போறியா இல்லையா? உடுங்க. ஹலோ, இங்க என்ன சினிமா ஷூட்டிங்க நடக்குது? நயன்தாரா ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி மேக்கப் போட்டுட்டு இருக்க. உன்னை பார்த்தா குழந்தைய தொலைச்ச அம்மா மாதிரியே இல்ல. ஹாய், அப்ப குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கனா? ஆயா மாதிரி இருக்க. போயா மண்டு. என்ன கமெண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம், உனக்கு கொடுத்த டைலாக ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. என் பேபியை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பேபியை தொலைச்ச மம்மியோட வலி அந்த மம்மிக்கு மட்டும்தான் தெரியும். அங்க வந்து கண்ணாடி முன்னாலே பேசுவேன், ஒரு ரியாக்ஷனே இல்லையே. அவன் குடுக்கற காசுக்கு இந்த ரியாக்ஷனே போதும். வாங்குற காசுக்கு ஏத்த மாதிரி முகத்துல நடிப்பு அப்படியே பீறிட்டு வரணும். நான் நடிச்சு காட்டுறேன் பாரு. வாந்தி வருதா? டைலாக் உள்ள இருந்து வருதுமா? அப்படியே பொங்கி வரட்ட வரட்ட. ஒரு பேபிய தொலைச்சாலும் கைய விட்டு பேசு. ஒரு பேபிய தொலைச்ச கஷ்டம் ஐயோ இந்த டாடிக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு? வந்துட்டாங்க போல இருக்கு. நான் தைரியமா இல்ல, அந்த ஆள் பார்வையே சரியில்லை. எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. என்ன டவுட்? முகஜாடியை பார்த்தா தெரியல, குழந்தை அம்மா மாதிரியே இருக்கு. இல்ல இல்ல,
எனக்கு என்னமோ ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா பெட்டர்னு தோணுது. மகேஷ். ஹாய் மகேஷ். நான் அர்ஜுன். நீங்க தானே மகேஷ்? நீங்க அர்ஜுன்னா அப்போ நான் தான் மகேஷ். முழு பேரு ஜானகி ராமன். நாங்க வீட்டுல அப்படிதான் பிரிச்சு பிரிச்சு கூப்பிடுவோம். இவங்கள பார்த்த நிஜமான அப்பா அம்மா மாதிரியே தெரியல. கலட்டா பண்ணாம குழந்தைய வாங்கணும் நினைச்சது தப்பா போச்சு. டேய் வாங்கடா. சார் பில். தேங்க் யூ. என்னடா நல்லா மாட்டிக்கிட்டு பர்ஸ் எடுத்துட்டு வரலடா. அடா பாவி, என்னடா திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? இன்னைக்குன்னு பார்த்து நான் கூட பர்ஸ் எடுத்துட்டு வரலடா. ஆமா பரிசு எடுத்துட்டு வந்தா மட்டும் அதுல டாலர்ஸும் கிரெடிட் கார்டு வச்சிருக்க போறேன். மிஞ்சி போனா அசாம் லாட்டரி சீட்டும் லாட்டரி பில்லும் வச்சிருக்க போறேன்.